அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவியல் தொடர்பான உங்களுக்கு தெரியுமா தகவல்கள் தான் பார்த்துட்டு வரோம். போன பதிவின் தொடர்ச்சி தான் இந்த பதிவு. இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. இயற்கையான காந்தங்கள் மற்றும் செயற்கையான காந்தங்கள், இந்த ரெண்டுக்கும் உண்டான முக்கியமான வேறுபாடுகள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். நேச்சுரல் மேக்னட்ஸ் இரகுலர் ஷேப் அண்ட் டைமென்ஷன்ஸில் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ் மேன்மேடுங்கிறதுனால தேவைப்படக்கூடிய ஷேப் அண்ட் டைமென்ஷனை நிர்ணயிக்க முடியும். இயற்கையில் காணப்படும் காந்தங்கள் ஒழுங்கற்ற வடிவம் மற்றும் பரிமாணத்தை கொண்டுள்ளது. செயற்கையான காந்தங்கள் மனிதனால் உருவாக்கப்படுவதால் வெவ்வேறு விதமான வடிவங்கள் மற்றும் பரிமாணங்களில் உருவாக்கிட முடியும். நேச்சுரல் மேக்னட்டோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகம், அதை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் நம்மளே உருவாக்குறதுனால ஸ்பெசிஃபிக் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி நிர்ணயம் செய்ய முடியும். இயற்கை காந்தத்தின் வலிமை நிலையானது, மாற்றுவது கடினம். செயற்கை காந்தம் குறிப்பிட்ட வலிமையுடன் உருவாக்க முடியும். நேச்சுரல் மேக்னட்ஸ் ஆர் லாங் லாஸ்டிங் மேக்னட் அண்ட் ஹாவ் லெஸ் யூசேஜ். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னட்ஸ் மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸாக தான் இருக்குது, பட் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் லாங் லாஸ்டிங் கிடையாது. இயற்கை காந்தங்கள் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை, மிக குறைந்த பயன்பாடு உடையவை. செயற்கை காந்தத்தின் காந்த பண்புகள் குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே இருக்கும். இது அன்றாட வாழ்வில் பெருமளவில் பயன்படக்கூடியவை. இங்கே 3 types ஆஃப் அயர்ன் ஓர்ஸ், இரும்பு தாதுக்கள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. 1. ஹேமடைட், 69% இரும்பு இருக்குது. 2. மேக்னடைட், 72.4% இரும்பு இருக்குது. 3. சிடரைட், இதில் 48.2% இரும்பு இருக்குது. இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான காந்த பண்பு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது மேக்னடைட். இதோட ஃபார்முலா Fe3O4. மேக்னட்டிசம், காந்தவியல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பிரிவு உருவாக காரணமாக இருந்தவர் வில்லியம் கில்பர்ட். இவர் 1544 பிறந்தார். இவர் தான் முதன் முதல்ல பூமி ஒரு மிகப்பெரிய சட்டகாந்தத்தை போன்ற காந்தப்புலத்தை கொண்டது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தினார். ஜெயிண்ட் பார் மேக்னட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினார். நேச்சுரல் மேக்னெட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ், இயற்கையில் காணப்படக்கூடிய காந்தங்களுக்கு உண்டான சான்றுகள், பைரோடைட், ஃபெர்ரைட், கூலும்பைட் அண்ட் மேக்னடைட். இதில் அதிகப்படியான காந்த சக்தியை கொண்டுள்ளது மேக்னடைட். இதற்கு உண்டான அதர் நேம் தான் லோடஸ்டோன், காந்தக்கல். அதன் காந்த பண்புகளை பற்றி இவர் ஆய்வு செஞ்சு டி மேக்னட்டி, அதாவது இங்கிலீஷில் த மேக்னட் அப்படிங்கிற நூலில் வெளியிட்டிருக்காரு. குறிமுள் வடிவத்தில் உள்ள காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கியே இருக்கும். மேக்னெட்டிக் காம்பஸோட நீடில் பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஜியாகிரபிக் நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய புவியின் வடதுருவத்தில் காந்தத்தின் தென்முனை மேக்னெட்டிக் சவுத் போலாக இருக்கும். புவியின் தென்துருவ பகுதி காந்த வடமுனையாக இருக்கும், நார்த் மேக்னெட்டிக் போலாக இருக்கும். காந்த ஊசியின் மற்றொரு பெயர் காந்த திசை காட்டி, காம்பஸ் நீடில், பிளாட்டிங் காம்பஸ் ஆர் மேக்னெட்டிக் நீடில், எல்லாமே ஒன்று தான். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்போ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் கியூரி டெம்பரேச்சர். எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு இரும்பு ஆணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பார் மேக்னெட் எடுத்து அந்த ஆணியோட ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் டைரக்ஷன்லேயே தொடர்ந்து 30-40 தடவைக்கு மேலே தேய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆணி வந்து காந்தமாக மாறியிருக்கும். இது ஒரு தற்காலிக காந்தம்தான். இங்கே புற காந்த புலமாக எது செயல்பட்டுச்சுன்னா சட்டகாந்தம், பார் மேக்னெட்டு. இந்த மாதிரி ஒரு புற காந்த புலத்தில் ஒரு பொருளை வச்சு அதை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கக்கூடிய முறை காந்தமாக்கல். ஒரு சப்ஸ்டன்ஸை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு பெர்மனண்ட் ஆர் டெம்பரரி மேக்னெட்டாக உருவாக்கக்கூடிய முறை மேக்னட்டைசேஷன். ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் உருவாக்கப்படுது. நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கக்கூடியது பால்வெளி விண்மீன் திரள் அல்லது பால்வெளி மண்டலம் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படுது, மில்கிவே கேலக்ஸி. நம்மளோட கேலக்ஸிலேயே மேக்னட்டார் அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டிக் நியூட்ரான் ஸ்டார் தான் பவர்ஃபுல் மேக்னட் இதுவரைக்கும் நம்ம டிஸ்கவர் பண்ணதில்லையே. இதோட நேம் மேக்னட்டார் ஆர் மேக்னெட்டிக் நியூட்ரான் ஸ்டார், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரத்தத்திலிருந்து ஹீமோக்ளோபினுக்குள்ளே இருக்கக்கூடிய இரும்பு Fe அயன் இதை பிரித்தெடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த மேக்னட்டார் நட்சத்திரத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட பிளட்டில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டை ஃபுல்லாகவே இது அப்சார்ப் பண்ணிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த படத்தை பாருங்கள். இந்த காந்தத்தோட பேர் அல்னிகோ பசுங்காந்தம், அல்னிகோ கவ் மேக்னட். கால்நடைகள் மேயும் போது இரும்பு கம்பி பிற இரும்பு பொருட்களை உண்பதால் அதனுடைய செரிமான பகுதி வந்து காயமடையுது. அதை தவிர்ப்பதற்காக இந்த காந்தம் பயன்படுத்தப்படுறதா குறிப்பிட்டிருக்காங்க. நம் பூமியின் காந்த சக்தியானது 20 மடங்கு குளிர்பதனியில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட அதிக திறன் கொண்டது. ஃப்ரிட்ஜு டோஸ் ப்ராப்பராக டைட்டாக லாக் ஆகணும் அப்படிங்கிறக்காக மேக்னட்ஸ் பயன்படுத்தப்படுது. ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸோட 20 times பவர்ஃபுல் ஏர்த் மேக்னட். இயற்கையான காந்தமான மேக்னட்டைட் புறாக்களின் அலகுகளில் உள்ளது. இதனால் இதற்கு புவியின் காந்தப்புலத்தினை அறியும் பண்பு உள்ளது. அதை காந்த ஏற்கும் பண்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுவரைக்கும் போகாத இடத்துக்கு கூட புறாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் திரும்ப புறா அதனுடைய இருப்பிடத்துக்கே வந்துடும். பீஜின்ஸோட நேவிகேஷனல் எபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் மேக்னட்டோ ரிசப்ஷன். அதோட பீக்கில் இருக்கக்கூடியது மேக்னட்டைட். ஸோ பீஜன் சென்சஸ் ஏர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பழங்காலங்களிலேயே புறாக்கள் போஸ்ட்மேன் வேலை பார்த்துருக்கு. நம்ம ஊரில் வாழ்ந்த பழங்கால அரசர்களிடையே தகவல் பரிமாற்றத்திற்காக புறாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முந்தைய பதிவுகளிலேயே மேக்லவ் ட்ரெயினை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் ட்ரெயின், காந்த விளக்க தொடர்வண்டி. 500 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் கூட இதை ஆப்ரேட் பண்ண முடியும். காந்த கவர்ச்சி விசை மற்றும் காந்த விளக்கு விசை, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இதற்குண்டான பிரின்சிப்பலாக இருக்குது. கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு எலக்ட்ரோ மேக்னட்ஸ் பயன்படுத்தப்படுது. கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசைகள் உருவாக்கப்படுது. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ஆர் மேக் ஸ்ட்ரைப்பு. காந்த வரிப்பட்டை, இந்த காந்த வரிப்பட்டை இரும்பிலிருந்து பெறப்பட்ட சிறிய சிறிய காந்த துகள்களாலான மெல்லிய நெகிழி படலம். மேக் ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது தின் பிளாஸ்டிக் ஃபிலிம். இதில் டைனி அயன் பேஸ்டு மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இரும்பாலான காந்த துகள்களின் அளவு 1 inch நீளமுடைய பார் மேக்னட்டோட 20 மில்லியனில் ஒரு பகுதி. சில சமயம் எலிமெண்ட்டோட நேம்ஸ் ஆர் சிம்பிள் கொடுத்துட்டு அதோட லத்தின் ஆர் க்ரீக் நேமோட மேட்ச்சை ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. தனிமங்களின் பெயர் அல்லது குறியீடு கொடுத்துட்டு லத்தின் அல்லது கிரேக்க பெயர்களோடு பொறுத்துகலை வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது ஈஸியாக இருக்கோ அதுபடி ஞாபகம் வச்சுக்கோங்க. லத்தின் நேமோட 1st 2 letters ஆர் 1st letter மட்டும், இல்லைனா அந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஏதாவது 2 letters சேர்த்து கெமிக்கல் சிம்பிள் வந்து இருக்கும். அதனால் முக்கியமாக இந்த 2 தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சோடியம் நேட்ரியம், பாதரசம் ஹைட்ராஜீரம், பொட்டாசியம் கேலியம், காரியம் பிளம்பம், இரும்பு ஃபெர்ரம், வெள்ளியம் ஸ்டானம், தாமிரம் குப்பரம், ஆன்டிமோனி ஸ்டீபியம், வெள்ளி அர்ஜென்டம், டங்ஸ்டன் உல்ஃப்ரம், தங்கம் ஆரம். சோடியம் நேட்ரியம், பொட்டாசியம் கேலியம், அயன் ஃபெர்ரம், காப்பர் குப்பரம், சில்வர் அர்ஜென்டம், கோல்டு ஆரம், மெர்க்குரி ஹைட்ராஜீரம், லெட்டு பிளம்பம், டின் ஸ்டானம், ஆன்டிமோனி ஸ்டீபியம், டங்ஸ்டன் உல்ஃப்ரம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அதோடய சிம்பிள்ஸும் அடிக்கடி பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது லெட்டு பிபி பிளம்பம், டின் ஸ்டானம் எஸ்என், ஆன்டிமோனி ஸ்டீபியம் எஸ்பி, டங்ஸ்டன் உல்ஃப்ரம் டபிள்யூ. இன்னும் ஸ்டாண்டர்ட் 8 நிறையா லெசன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அதை வரக்கூடிய பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.